ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே அந்த தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அதை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே? என்ன தம்ப்நெயிலில் பார்த்தீங்க? உங்களால் தான் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஸ்டாப் ஆக போகுது இந்தியாவில் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, நாம் வந்து அன்வான்ட் நியூஸ் எல்லாம் நிறையா வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அன்வான்ட் நியூஸ்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு, அதுவும் இந்த கொரோனா டைம். இந்த மாதிரி ஒரு அவசர காலத்தில் போயிட்டு இந்த மாதிரி அன்வான்ட் நியூஸ்லாம் நிறையா ஷேர் ஆகிட்டுருக்கு. யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணால் போதும் போதும், குரூப்பில் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு குரூப்பில் 256 பேர் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அப்படின்லாம் பார்க்கும்போது முன்னப்படியே தெரியாதவங்க, யாராவது ஒருத்தர் தெரியாமல் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் என்னென்னமோ போடுறது, இது இவங்க இதை பண்ணுறாங்க கொரோனாக்கு, இவங்க இப்படி பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் என்ன பண்ணுறது, அப்புறம் தப்பான ஒரு நியூஸ் போடுறது. அந்த மாதிரி நியூஸ் போட போட என்ன ஆகுது, கவர்மெண்ட் மேலே எல்லோரும் பயம் வராங்க. ஐயோ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் கொண்டுருவாங்களா, ப்ரைவேட்டில் போகலாமா, ஐயோ தடுப்பூசி போடலாம் செத்துருவாங்களா, அப்படி இப்படின்னு நிறையா இது போகும். மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குது. நான் வந்து எதுக்கும் சப்போர்ட் பண்ணல, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுறது, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுங்களா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் மெசேஜ் தளமாக என்ன இருக்குது, வாட்ஸ்அப் தான் இருக்குது. ஏன்னா மொபைல் இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் இருக்கான்னு கேட்குறத விட வாட்ஸ்அப் நம்பராக இது அப்படின்னு தான் கேட்குறாங்க எல்லோரும். ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு 130 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் இந்த தடவை எவ்வளோ குறைஞ்சிருக்காங்கன்னு தெரியல, கணக்கெடுப்பு என்னன்னு தெரியல. ஸோ அதில் பாதிக்கு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க. இப்போ சின்ன பட்டன் ஃபோன்லேயே வாட்ஸ்அப் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை பற்றி நம்ம அப்புறமேட்டு பேசலாம். ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயந்தான். அப்படின்னா வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கிட்ட கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு இது போட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, March 25th நாங்கள் சொல்கிற ஒரு சில டீட்டெயிலை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பை நாங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ண விடுவோம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பை இந்தியாவிலேருந்து தூக்கிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது இதை சொல்லி February 25th சொல்லிட்டாங்க. சரி, எங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மார்ச் வரைக்கும் வந்தாது, இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுன்னு கேட்டாங்க, ஏப்ரல் வரைக்கும் வந்தது, இப்போ May 25th வந்துருச்சு, ஓகேங்களா? May 25th வந்துருச்சு, அடுத்து இன்னும் 26, இன்னைக்கு 26 போயிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதும் சரி, மெசேஜ் பண்ணும்போது என்ன இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது, ஃபேஸ்புக் இருக்காது, இன்ஸ்டாகிராம் இருக்காது, என்ன பண்ண போகிறீங்க? சரி வாங்க, இதை சொல்லி இதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு விஷயத்தை கேட்கலாம். என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்லிட்டேன்னா ஏன் இந்த ரூல்ஸ் வந்து ஏன் கவர்மெண்ட் இது மேலே புரிய இருக்காங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாட்ஸ்அப் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்னால் அவன் குழப்பிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க, நான் எப்பவுமே இப்படி தான் பேசுவேன். ஃபேஸ்புக்கை பற்றி பாங்க. ஃபேஸ்புக் என்ன, ஃபேஸ்புக்கில் வந்து பயங்கரமான ஒரு மெசேஜிங் ஆப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒரு ஃபேஸ்புக் ஐடி கண்டிப்பாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் தான் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரெக்வஸ்ட் ஆகும், முன்னப்பினே தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட் ஆகுறது ஃபேஸ்புக்கில். அது கொடி கட்டி பறந்துட்டு இருந்த அந்த டைமில் ஒருத்தர் போய் என்ன கேட்குறாரு, என்னையும் உங்கள் ஃபேஸ்புக்கில் சேர்த்துக்கோங்க, நானும் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நானும் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஃபேஸ்புக்காரங்க, நீயா, நீலாம் சரிபட்டு வரமாட்டா, கிளம்பு அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அவர் போய் என்ன பண்ணார், ஆ நீங்கள் எல்லாத்துலேயும் நெட்டு காசு வாங்கிட்டு அப்புறம் ஆட்லாம் கொடுக்குறாங்களே ஃபேஸ்புக்கில், ஆடு வருது அந்த மாதிரி ஆட்லாம் கொடுத்து அந்த இதில் சம்பாதிச்சிட்ருக்கீங்களே, நான் உருவாக்குறேன் ஒன்று, அதில் ஆடு வராது, எல்லாருக்கும் ஃப்ரீ மெசேஜிங் ஆப்பு அப்படின்னு க்ரியேட் பண்ணார். அவர் பேர் தான் ஜான் கோம். அவர் தான் வாட்ஸ்அப்பையே உருவாக்குனது. வாட்ஸ்அப் அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாட்ஸ்அப் உருவாக்குனாங்க, ஓகேங்களா? இப்படி தான் வாட்ஸ்அப்னு ஒரு செயலி உருவானுச்சு. அதை பார்த்து கொஞ்ச நாள், அது என்னாச்சு, கொஞ்ச நாள்லேயே அந்த வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா லொக்கேஷன் அனுப்பலாம், சேட் அனுப்பலாம், தட் மீன்ஸ் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம்,
இமேஜஸ் அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம், அந்த மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன் வரும்போது அவர் கொஞ்சம் ஃபேஸ்புக்காரரே பார்த்து பயந்துடுறாரு, என்னன்னா இந்த இவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறானே, நம்ம ஃபேஸ்புக் மெசஞ்சரில் இருக்கிறத விட இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கே. அப்படி எப்படி நம்ம குரூப் மெசேஜஸ் இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம டைப் பண்ணாலே டைப்பிங் அப்படின்னு காட்டுது, அப்படின்னா எவ்வளோ மைக்ரோ செகண்ட் ஸ்பீடில் இருக்குதுன்னு பாருங்கள். டக்குன்னு நீ டைப்பிங் ப்ளூடிக் வரலன்னா உடனே என்ன ப்ளூடிக் வரல, நீ அடுத்த இன்னொரு ஆன்லைனில் வேற யாருக்கு மெசேஜ் பண்ணுற, அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்குற அளவுக்கு வாட்ஸ்அப் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு, அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு போயிட்டுருக்க ஒரு மெசேஞ்சிங் ஆப்பை ஃபேஸ்புக்காரங்க பார்த்து மிரண்டுட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, டேய் உன் வாட்ஸ்அப் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து ஃபேஸ்புக்காரங்க வாட்ஸ்அப்பை கை வசப்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இது சும்மா ஒரு சின்ன கதை, அதாவது உன்னை வேலைக்கே சேர்த்துக்க மாட்டேனான்னு சொன்னவர்கிட்ட இருந்து வெளியில் வந்து ஒருத்தர் நிறையா புதுசாக ஒரு ஆப் கண்டுபிடிச்சி அதில் நிறையா டெக்னாலஜி உள்ளார நுழைச்சி அவர்கிட்டயே அவ்வளோ பில்லியன் அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற அளவுக்கு அவர் ரெடி பண்ணியிருக்காருன்னா அவர் எந்தளவுக்கு இது பண்ணியிருப்பா. அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு தோல்வியும் கிடைச்சிருச்சு ஒரு இடத்துல இது பண்ணிட்டாங்க அப்படின்னா விட்டுறக்கூடாது, இப்போ உனக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதனை காட்டி கெத்தாக செஞ்சு காட்டணும், அவனே பயந்து போயிடணும், டே இவன் முன்னேறிட்டாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற பயப்படுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஜியோவும் வாட்ஸ்அப்பும் இப்போ மிங்கிள் ஆக போகிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, கேள்விப்பட்டுப்பேன் நினைக்கிறேன். ஜியோனாலே ரிலையன்ஸ் கம்பெனி, இப்போ அம்பானி இருக்கார் முகேஷ் அம்பானி, ஓகே ஆல்ரெடி ரிலையன்ஸ் மார்ட்டு அங்கங்கே உங்கள் ஏரியாவிலே நிறையா ரிலையன்ஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க, சேலத்துலேயே 2-3 ரிலையன்ஸ் இருக்குது. அவங்க எப்படி ஆஃப்லைனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது நேரில் கடையில் போய் தான் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதையும் இப்போ வாட்ஸ்அப்போடு மிங்கிள் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி, இப்போ நீங்கள் மொபைல்லே எனக்கு 2 கிலோ பருப்பு வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் வீட்டு சாமானெல்லாம் லிஸ்ட் எடுத்து அனுப்பிவிட்டிங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் இவ்வளோ அமௌண்ட்டுங்க அப்படின்னு அனுப்பிவிட்ருவாங்க, ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வீட்டு தேடி வாட்ஸ்அப்பில் எல்லா திங்ஸும் வந்துடும், மாதம் மாதம் நீங்கள் கடைக்கு போயிட்டு வர தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சுன்னா அமேசான் ஃப்ளிப்கார்டு யாராக இருந்தாலும் அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே சரி நம்ம மெயின் டாபிக் உள்ள வருவோம். ஓகே இப்போ ஏன் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏன்னா அதில் நிறையா ராங் இன்ஃபர்மேஷன்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொரோனா, அப்புறம் வெள்ளை பூஞ்சை, கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, அடுத்து வேறு ஏதாவது கலர் சிவப்பு கலர் ஏதாவது போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரத்தம் வந்தால் சிவப்பு கலர் ஆயிரும், அதில் ஒரு பூஞ்சை கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பூஞ்சை போட்டுருவாங்க. ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறையா பேர் அந்த மீம்ஸ் போடுறது அந்த மாதிரி ரெடி பண்ணி அனுப்புறது, தப்பாக ஒரு இமிகேட் பண்ணுறது, ஆல்ரெடி நாட்டில் இவ்வளோ பிரச்சனை போகும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, மக்களை ஏன் பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் பயந்துக்கிறாங்க, கவர்மெண்ட்டே பயந்துக்குது, உங்களெல்லாம் மக்களெல்லாம் பார்த்து கவர்மெண்ட்டே பயந்துக்குது, என்னடா இவனுக்கு இப்படியே பண்ணுறதுனா அப்புறம் எல்லாருமே எதிராளியாக மாறிடுவாங்கல்ல. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்படியும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அவங்க கட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி டிக்டாக் பேன் பண்ணதுக்கே எவ்வளோ பேர் அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியெல்லாம் போட்டுட்ருந்தாங்க, டிக்டாக் வேணும் டிக்டாக் வேணும் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் பேன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருக்கும் சும்மா தான் இருக்கும், இந்த மாதிரி அதில் அந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஆகுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து 5 பேர்த்துக்கு மேலே ஷேர் பண்ண முடியாது, மறுபடியும் செலக்ட் பண்ணி மறுபடியும் 5 பேர் செலக்ட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சில டைம் என்ன பண்ணாங்க ஸ்டேட்டஸை 15 செகண்டாக வேறு குறைச்சாங்க, அப்படி இப்படி நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மாற்றிடுறாங்க. இப்போ வேறு ஒன்று புதுசாக அக்செப்ட் கொடுத்துருக்குறோம், அணில் வேற கற்றுது. ஏன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம நிறையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வேறு ஒரு காமெடி ஆகிடுச்சு. ட்விட்டர் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு ஆப் தான், அந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வேர்ல்டு லெவலில் நியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அமெரிக்கா அதிபர் இந்த மாதிரி பேசிக்கிறாரு, அதுக்கு இவங்க எப்படி கமெண்ட் பண்ணாங்க, இதில் ஒருத்தர் இப்படி பேசினார் அதுக்கு இவங்க கமெண்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம WWE மேட்ச் பார்க்கும்போதே நிறைய பேர் ட்விட்டர் ட்விட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ட்வீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
நம்ம இந்திய பிரதமரும் ஏதாவது ட்வீட் பண்ணுவார், அதுக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாம் அந்த ட்விட்டே எடுத்து கிராப் பண்ணி இமேஜ் ரெடி பண்ணி இப்படியான ஏதாவது காமெடி சீன் போட்டு ஏதாவது பண்ணுவாங்க. அப்புறமேட்டு அரசியல் உலக கொண்டு வருது. அப்புறமேட்டு கல்வி திட்டங்கள் 10th 11th வந்து ஆல் பாஸு, அப்போ 12th பையன் அப்படின்னு எல்லோரும் பார்க்குற மாதிரி அவனுங்க ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி காமெடியான நிறையா தெரியலாம் ட்வீட்லாம் பண்ணி ட்வீட்டையே ரோல் பண்ணுவாங்க. அப்படிலாம் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நாம் நிறையா விஷயம் பண்ணுறதுனால அதெல்லாம் பேன் பண்ணுவோம். அதே மாதிரி ட்விட்டரில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, எதனால வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா, இவர் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் ஒரு தலைவர் ஒரு கட்சி ஒரு இடத்தோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ட்விட்டர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அது ட்வீட் பண்ணதுக்கு வந்து கீழே வந்து ட்விட்டர் நிர்வாகமே என்ன சொல்லியிருக்கு, இந்த ட்விட்டர் இந்த ட்வீட் வந்து தவறான ஒரு ட்வீட்டு அப்படிங்கிற மாதிரி இது இவங்களா உருவாக்குனது, அது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு வந்துருச்சு, கமெண்ட் பண்ணிடும். ஏன்னா ட்விட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ட்வீட் பண்ணிங்கன்னா அது தப்பாக உண்மையாங்கிறது கீழே வந்துடும், செக் பண்ணி பார்த்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, எவன்டா அது ஏன் ட்வீட்டையே தப்பான ட்வீட்னு போட்டது தான். ஆளுங்களாம் சேர்ந்து போயிட்டு ட்விட்டர் நிர்வாகத்திட்டே போயிட்டு சண்டைக்கு தெரிகிறாங்க, எப்படி நீ இப்படி பண்ணிருக்கலாம். ஏன்னா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிப்ளை பண்ணாமல் விட்டுறவும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க, நீங்கள் பண்ணி நீங்கள் தப்பு நாங்கள் அதனால் அப்படி போட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இவர் கட்டுப்பாடு நேரிலே போய் என்ன நான் ஃபோனில் கேட்டால் இப்படி சொல்லிங்களா, நேரிலே வந்தாலும் வந்துருக்காரு, போனது தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனையாக இருக்குது. இல்லை இல்லை பிரச்சனையே ஆகலை, ஏன்னா லாக்டவுனில் யாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், யாரும் அங்கே இல்லை, அதனால் அப்படியே ப்ராப்ளம் என்ன ஆச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, பிஜேபிக்காரர் அப்படிங்கிறனால காங்கிரஸ் மேலே குற்றச்சாட்டு வராது, இந்த காங்கிரஸ்காரங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் கிட்டை ரெடி பண்ணி ட்விட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க, அதனால் நான் அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, குற்றம் சாட்டி உள்ளார். ஓகே, உடனே காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல, ட்விட்டரில் ப்ராப்ளம் இருந்தால் அப்போ எல்லாரோட ட்விட்டர் கணக்கையும் டெலீட் பண்ணி விடுங்க, பிஜேபிக்கு எல்லோரும் ட்விட்டர் கணக்கையும் டெலீட் பண்ணி விடுங்க, உங்கள் ட்விட்டரை யூஸ் பண்ணதில்ல அப்படின்னு சரி அப்படி சொல்ல அந்த மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஓகே, காங்கிரஸில் அப்படி சொல்லியிருக்காரு. சரி, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரனால தான் என்ன பண்ணுறாங்க, ட்விட்டரையும் தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ட்விட்டர் ஒரு காலத்தில் என்ன ஒரு நியூஸ் விட்டுருந்தாங்க அப்படின்னா, ட்விட்டர் இஸ் ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போட்டாங்க. அது பெரிய எதிர்ப்பு தெரிஞ்சிச்சு, பணக்காரங்க மட்டும்தான் பா ட்விட்டர் யூஸ் பண்ணோம், ஏழைகளுக்குலாம் ட்விட்டர் கிடையாது, பணக்காரங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சுந்தர் பிச்சை வந்து காமெடியாது, அப்படியா ஏன்னா சுந்தர் பிச்சை தானே கூகுளோட இப்போ சிஇஓவாக இருக்காரு. ஓ அப்படி பேசுறியா, அப்போ ட்விட்டரை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நான் தூக்கிடுவேன் பரவாயில்லையா. அப்போனா ட்விட்டரை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நான் தூக்கிடுவேன் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ்க்கு ரெடி பண்ணி ஒரு மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. முடிஞ்சால் நான் ஸ்க்ரீனில் கூட போடுறேன். ஆ ஓகேங்களா, நான் ரெடி பண்ணலப்பா, ஆல்ரெடி ரெடி பண்ணதை போடுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நீண்ட ப்ராசஸ் கடைசியாக பாதிக்கப்படக்கூடியது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஒருவேளை வாட்ஸ்அப் வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிடுச்சு, அதாவது வாட்ஸ்அப்போட மெசேஜும் நாங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சுன்னா நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்கள் வாட்ஸ்அப்பையும் யார் வேணாலும் உள்ளார நுழைஞ்சு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கு. ஏன்னா இருக்கிறது அதான் சேஃப், ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட்டு ஏதாவது குசுமாக பார்ப்பீங்க, பர்த்டே விஷ்ஷு, மேரேஜ் விஷ்ஷு, அப்புறம் யாருக்கு பர்த்டேங்கிறது ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் நமக்கு, அப்புறம் ஏதாவது பண்ணிகிட்ருப்போம், ஏதாவது அனுப்புவோம், அந்த மாதிரி போஸ்ட் போடுவோம். இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுவோம், போஸ்ட் போடுவோம், அப்புறமேட்டு வீடியோஸு இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்ப்போம். மற்றபடி வாட்ஸ்அப்பில் தான் என்ன பண்ண போகிறோம், பர்சனலாக பேசுகிறது, ப்ரைவேட்டாக பேசுகிறது, குரூப் க்ரியேட் பண்ணி குரூப்பில் பேசிக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, நான் இன்றைக்கி இங்கே போனேன், இது சாப்பிட்டேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க, என்ன யோசிக்கிறீங்களா? வாட்ஸ்அப்பை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அதனால் பொறுத்துருந்து பார்ப்போம். பட் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான், நம்ம கவர்மெண்ட்டு தான், நம்ம கவர்மெண்ட்டை உருவாக்குனதும் நம்ம தான், அதனால் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்.
ஓகே தேங்க்யூ. மேலும் ஒரு அடுத்த ஐ திங்க் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஐயோ நான் வேறு டீச்சராக ஒர்க் பண்ணனால கிளாஸ் முடிச்சுட்டு கேட்பாங்கல்ல இன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். சரி ஓகே அதே மாதிரி கேட்குறேன். என்ன பார்த்தோம், வாட்ஸ்அப் எப்படி உருவானுச்சுன்னு பார்த்தோம், வாட்ஸ்அப்போட ப்ரைவசி கண்டிஷன் தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏன் இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தோம், அதே மாதிரி ஜியோ வாட்ஸ்அப் என்ன மிங்கிள் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம், அப்புறமேட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகே மேலும் உங்களுக்கு தகவல் இன்னும் நிறையா தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறையா உங்களுக்காக வீடியோ போடுறேன். பார்ப்போம் நாளைக்கு வாட்ஸ்அப் இருந்தால் அவெல்லாம் வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸ் போடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஸ்டேட்டஸ் நான் போடுறேன் பாருங்கள். ஓகே நம்ம வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடுறேன், அதை லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் பாருங்கள். இன்னொன்று சொல்ல மாதிரி யூடியூபுக்கும் பேண்டு போடுறாங்களாம், யூடியூப்லேயும் யாராவது இந்த மாதிரி அன்வான்ட் கவர்மெண்ட்டை பற்றி தப்பாக ஏதாவது நியூஸ்லாம் போட்டுட்ருந்தீங்க அப்படின்னா அவங்களையும் பிடிக்கிறது பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது நிறையா மேக்ஸிமம் யூடியூப்காரங்களே வந்து பேன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நானே ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ வந்து ஃபார் ஆல் தான் போட்டேன், ஆடியன்ஸ் வந்து ஃபார் ஆல், அதாவது சைல்டு ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபார் ஆல் தான் போட்டேன். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, இந்த வீடியோ வந்து ஃபார் ஆல் கிடையாது 18+ தான் அப்படின்னு சொல்லி 18+ போட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அந்த லேப்டாப்பில் விண்டோஸ் ஓஎஸ் இருக்குல்ல அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு வந்து அவங்க இது வந்து 18 மேலே கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு அப்படி போட்டாங்க. ஓகேங்களா, அவங்களே மாற்றிட்டாங்க, நான் மறுபடியும் மாற்ற முடியலனால, ஏன்னா அது அவங்களே மாற்றுறாங்க, யூடியூப்காரங்களே மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அன்வான்ட் விஷயங்களை யூடியூப்காரங்களே மாற்றிக்கிறாங்க. ஓகே ஸோ யூடியூப் எப்படியும் பேண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதனால என்ன சொல்கிறேன் லாஸ்ட்டாக, அன்வான்ட் தெரியாத விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா அதை ஷேர் பண்ணாதீங்க. ஓகே யார் சொன்னாலும் அவங்களே ஒரு வேளை யாராவது தெரியாமல் சொல்லியிருக்கலாம். ஸோ அன்வான்டாக வர விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 100% உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். 100% ஒரு 90% தெரியுமானா ஷேர் பண்ணுங்கள், ஒருவேளை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் ஷேர் பண்ணிக்கிறோம்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய லெவலில் போகலாம்னு பார்த்துங்க. ஓகே பார்ப்போம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது இனிமேல் பார்த்து பத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். Thank you.